ஏனம்மா காலில் ஆணி எடுத்து வச்சது போல் அசையாமல் இருக்கிறீர்களே பாருங்கள் போகலாம் வைரவாளை அவனுக்கு கொடுக்காமல் உனக்கு கொடுத்ததினால்தான் உன்மேல் அவனுக்கு பொறாமை ஓஹோ இதற்காகவா பேச நன்றாயிருக்கிறது இப்பொழுது வேண்டுமானாலும் அந்த வைரவாளி அவனுக்கு கொடுத்து விடுகிறேன் அது எனக்கு எதற்கு அந்திகாபதி குணத்தை அவன் ஒரு நாளும் அறிந்து கொள்ள முடியாது போனது போகட்டும் எதற்கும் நீ அவனிடம் ஜாகிரதையாக படகு அதற்கு நான் அப்படியே சரி நான் வருகிறேன் எம்புட்டு தூரம் நடக்கிறது காலெல்லாம் வெளியெடுத்து போச்சே ஆமா இங்க பக்கத்துல தானே இருந்தது ஊரு அது கண்டா ரெண்டு மைலுக்கு அப்பால போயிடுதா நடக்க முடியாது நம்ம சிநேகிதக்காரன் வேற எங்க இருக்கானோ அவனை எப்போ காண்றது நாம எப்ப திரும்பி வீட்டுக்கு போறது இனி நடக்க முடியாது இங்கதான் ஒரு நாள் பூரா இருந்துட்டு அப்புறம் தான் போகணும் பயந்து பயந்து சாப்பிட்டு தொண்டை வீக்கி பிராணனை விட்டுறாத சாப்பிடு சாப்பிடு ஏப்பா இந்த ஊருக்கு இன்னும் எத்தனை மைல் இருக்கும் சிநேகிதரை பார்க்க வேண்டி இருக்கு என்னது அம்மா அம்மா கொஞ்சம் தள்ளி விடுங்க மனசென்ன இப்படி இல்ல இருக்கணும் சுத்தக்காரன் விக்கின்னு கஷ்டப்படுறத பாத்துட்டு தண்ணி கொண்டாந்து காப்பாத்துறானே நம்ம புருஷனா தலையில கல்லத்தான் தூக்கி நல்லதா போச்சு நீங்க எத்தனை நாளைக்கு இங்க இருப்பீங்க எத்தனை நாள் இருக்க சொன்னாலும் இருக்கு உங்க வீடு எங்க அதோ தெரியுது அதான் என் புருஷனுக்கு அரைமணில வேலை பத்து நாளைக்கு மேல தான் வருவாரு நேரமாச்சு நான் போறேன் அதிர்ஷ்டம் வந்துடுச்சா பாப்போம் மார்த்தாண்டா நகர சோதனை போய் வெகு நாட்கள் ஆகின்றன வா போய் பார்க்க வரலாம் சரி போகலாம் இன்று என்ன ஒரே நிசப்தமா இருக்கிறது என்ன இந்த சுடுகாட்டில் ஏதோ குரமான குரல் கேட்கின்றது வா போய் பார்க்கலாம்
பார்த்தாண்டா அதோ பார்த்தனையா சரி நாம் கம்பர் வீட்டுக்கு செல்வோம் கரைக்கு வடக்கு இருக்கும் கடுகாலமே கரைத்து வழி தாந்தை தொட்டப்பேயப்பேயும் மறிக்காதவன் பேயின் கையை குறைக்குமா உன் கத்தி கொண்டு அம்பிகாபதியின் கவித்திறப்பை இன்றே கண்டேன் வேஷ் முடித்து பிறந்தது புனையா ஆகுமா கொஞ்ச நாள் வெளியே போயிருந்தா குத்தக்காரி குத்தக்காரின்னு சொல்றானே வரட்டும் கதவு தட்டினது நீங்களா என் புருஷன் என்ன நினைச்சேன் ஓ அப்போ உன் புருஷன் இங்க இல்லையா இல்ல உட்காருங்க இன்றைக்கு அமராவதியின் பரவாயில்ல Thank you.
நோக எடுத்தடி கொப்பளிக்க கட்டில் சுமந்து மருங்க அசைய அசைய கொட்டி கிழங்கோ கிழங்கள் குருவானாவில் வழங்கோ செய்வையும் பெறும் நீங்கள் இருவரும் இப்போது எதை பற்றி பாடினீர்கள்? ஒன்றுமில்லை, தெருவில் ஓர் கிழவி கொட்டி கிழங்கு விட்டுச் செல்கிறாள். அவள் குரலின் ஓசையை வியந்துதான் பாடினோம். என்ன ஆச்சரியம், வீதிக்கும் அரண்மனைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது! வீதியில் விற்போர் குரல் எங்களுக்கெல்லாம் கேட்காமல் உமக்கு மட்டும் எப்படி கேட்டது? என்ன கூத்தரே, உமக்கு கேட்டதோ? எனக்கொன்றும் கேட்கவில்லையே. அடே, நமது கோட்டை வாயிலிருந்து யாராவது குட்டி கிழங்கு விட்டுக் கொண்டிருந்தால் அவளை சீக்கிரம் அழைத்துவார். அப்படியா? இந்த உலகமே போற்றக்கூடிய அப்பேற்பட்ட புரலோசியா? அதில் என்ன சந்தேகம்? ஆம், வாஸ்தவம். ஓஹோ, அப்படியானால் அந்த குரலை கேட்போமே. கிழவி, குடையில் என்ன? குட்டிக்கிழங்கு. குட்டிக்கிழங்கா? எத்தனை காலமாக விற்றுக் கொண்டு வருகிறாய்? பரம்பரையாக விற்பதில்லை, கொஞ்ச காலமாக தான் விற்பது. உன் பேர் என்ன? என் பெயர் பிரம்மப்ரே. தகவல்லி, இப்பாட்டு இடத்தில் உள்ள குட்டிக்கிழங்கை வாங்கிக் கொண்டு அவனுக்கு ஒரு பை பொன் கொடுத்தது. போய் வருகிறேன். வாஸ்தவத்தில் அவள் குரலின் இனிமையைப் போல் நான் இன்று வரையில் கேட்டதே இல்லை. மார்த்தாண்டா, இது என்ன மாயம்? எனக்கு ஒன்றும் திருப்தி ஏற்படவில்லையே. கண்ணால் கண்டு பேச பின்பு இதை இந்திரஜாலம் என்று எப்படி சொல்வது? அதுதான் ஆ